ஓம் ஸ்ரீ ராஜ யோக குருவே உங்கள் நாமம் பாட பாட இன்பம் பொங்கி வருமே தெய்வீக திருவுருவே தேடி வந்தோமே. இறைவனை நான் வந்து உணர்ந்து கொள்றது அப்படின்றது தியானம். இந்த தியானத்தை சரியான முறையில் நம்ம பின்பற்றிட்டு நீங்கள் செய்யக்கூடிய உருவ வழிபாடு இவைகள்லாம் செய்யும் பொழுது நிச்சயமாக ஒரு நாள் கண்டிப்பாக உங்களை உணர்ந்து கொள்ள முடியும். இறைவனை வந்து கண்டிப்பாக உணர்ந்து கொள்ள முடியும். நமக்குள்ளே இப்போ வந்து ஒரு விஷயம் இருக்குது, கடவுள் வந்து இரண்டுமே நான் இணைந்தாப்பில் தான் தரேன், ஆன்மீகமும் இருக்குது, அதே நேரத்தில் மூளை நம்ம பகுத்தறிவுக்கும் நம்ம வேலை கொடுக்கணும். எல்லாமே வந்துட்டு நம்ம வந்து ஏற்றுக்கிட்டு இவன் சொல்கிறதும் சரி அவங்க சொல்கிறதும் சரி அப்படின்னு போய்கிட்டு நம்ம எதை நோக்கி போகிறோம், எப்படி வாழ்கிறோம், நமக்கு என்ன தேவை, இதையெல்லாம் உணர்ந்து தன்னைத்தானுங்க முதல் நல்லா புரிஞ்சுக்கணும். வேறு ஒன்றுமே இல்லை. நம்ம என்ன தான் பண்ணிகிட்ருக்கோம் உண்மையில், நம்ம சொல்கிறோம் இன்றைக்கி நான் வந்து வாழ்க்கையில் பெரிய வெற்றி அடையணும், சரி அதுக்கான என்னென்ன முயற்சிகள் செய்கிறோம், உண்மையாக முயற்சி செஞ்சிட்ருக்கோம், போராடிக்கிட்டு இருக்கோம், ஆனால் அந்த நிலை இன்னும் நமக்கு கிடைக்கல அப்படின்றது வேறு விஷயம், அது பாராட்டுக்குரிய விஷயம், நிச்சயமாக கிடைச்சிரும். ஒன்றுமே எந்த முயற்சியும் செய்ய மாட்டாங்க, அவங்கள பற்றியும் நினைக்க மாட்டாங்க, அவங்கள பற்றி யோசிக்க மாட்டாங்க, மற்றவங்கள பற்றி யோசிச்சுட்டு இருப்போம். அதை தான் பார்ப்பான், தான் எப்படி நல்லா வரணும், நம்ம எப்படி வீடு வாங்கணும், கார் வாங்கணும், நம்ம மனைவி மக்களை எப்படி அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்ற சிந்தனைகள் வந்து சில பேர் சிந்தனையை அந்த மாதிரி யோசிக்கவே மாட்டான், பிறரோட வாழ்க்கையிலேயே கவனிப்பான். அது என்னன்னா உண்மையாக பார்க்க போனால் பிறரோட வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டு இருக்கான், அவனோட வாழ்க்கையை வாழ்றதே இல்லை. யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோ